ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவிர்தயம்போபலசாரபக்ஷுதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கயம். உலகக்கோவில் இணையத்தளம் வேல்கோயில் ரொக்கம் என்கின்ற இந்த இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பு இடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றைய தினம் நாம் இந்த புரட்டாதி மாதத்திலே மறைந்த பிதிர்களுக்காக செய்யப்படுகின்ற அனுஷ்டிக்கின்ற மகாலய பட்சத்தினை சிந்தனைக்கு கொள்வோம். பொதுவாக இந்த மனிதனுடைய வாழ்விலே நாம் அன்றாடம் இந்த ஆலய வழிபாடுகள் செய்வது, தான தர்மங்கள் செய்வது, பெற்றோர்களை வணங்குவது, பெரியோர்களுடைய ஆசியை பெறுவது, குருவானவர்களை வணங்குவது, இவையெல்லாம் அன்றாடம் இந்த ஒவ்வொரு மனிதனுடைய கடமைகளாக. அதனால தான் முன்னைய காலத்திலே இந்த ஐந்து கடமைகள் என்று வகுத்தார்கள். அதாவது இந்த மனித வாழ்விலே தேவயஜ்ஞம், பூதயஜ்ஞம், பிரம்மயஜ்ஞம், மானுஷ யஜ்யம் என்று இந்த ஒவ்வொரு இந்த யஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது யாகம் என்ற ஒரு பொருளும் உண்டு. நாம் தேவ யஜ்யம் இறை வழிபாடுகள் செய்வது, ஆலயங்களில் சென்று தொண்டுகள் செய்வது, இதெல்லாம் ஒரு கடமைகளாக நாம் அன்றாடம் ஆலய வழிபாடு செய்ய வேண்டும். அன்றாடம் பசுவிற்கு நாம் புல்லு எடுத்து கொடுத்து உணவாக கொடுத்து அந்த பசுக்களுக்கு நாம் உணவளிப்பது, பெற்றோர்களை மதிப்பது, பெரியோர்களை வணங்குவது, மறைந்த பிதிர்களை நினைந்து நாம் இறை பிரார்த்தனை செய்வது, இவை எல்லாமே அந்த அன்றாட கடமைகளாக. அந்த வகையில் ஒவ்வொரு மாதங்கள் தோறும் வருகின்ற அமாவாசையிலே தகப்பன் இல்லாதவர்கள், பௌர்ணமியிலே இந்த தாய் இல்லாதவர்கள் விரத அனுஷ்டானங்களை கடைபிடித்து தர்ப்பணங்கள் செய்து தானங்களை கொடுப்பது, இவையெல்லாம் முன்னைய காலத்திலே சிறப்பாக இருந்தது. இப்பொழுது அவையெல்லாம் சற்று மருகி வந்து இந்த மாதந்தோறும் அமாவாசை விரதம் இருப்பது என்பதே மிக மிக குறைவாக வந்திருக்கிறது. எங்கேயாவது இந்த பழைய பாரம்பரியத்தில் உள்ளவர்கள்லாம் பார்க்கலாம், ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்மை இந்த பூமிக்கு கொண்டு வந்த, நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் தாயும் தந்தையும். அதனாலே தான் மாதுருதேவோபவ பிதிருதேவோபவ ஆச்சாரிய தேவோபவ என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்திலே முதல் தெய்வம் தாய், அடுத்து தந்தை. அதனால தான் தாயிற்றிறந்த கோவிலுமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்றார்கள். இவையெல்லாம் இன்றைய இந்த நவீனமயமான வாழ்விலே நாம் இயந்திரமயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா அம்மாவை இருக்கிற பொழுதே அவர்களை மதிக்கின்ற பழக்கமே குறைந்து கொண்டிருக்கிறது. மறைந்த பின்பர்களை துண்டாக நினைக்கிற பழக்கமே இல்லாமல் போய்க் கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தும் அவர்களுக்கு சில வேளைகளில் உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் வீட்டிலே வைத்துக் கொள்வதற்கு கஷ்டம் சங்கடம், அதனால் கொண்டு போய் முதியோர் இல்லங்களிலே சேர்க்கின்ற ஒரு கலாச்சாரம். இந்த பெற்றோர்களுக்கு முடியாது, கால் நடக்க முடியாது, காது கேட்காது, கண் பார்வை குறைந்திருக்கிறது, நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள் என்றால்
நம்மை பெற்ற தாய் தகப்பன், நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள், கண்ணை இமையை காப்பது போல காத்தவர்கள், காத்து நம்மை வளர்த்து ஆளாக்குவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். சீராட்டி, பாராட்டி, பாலூட்டி, தாளாட்டி நம்மை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி நாம் நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக தங்களுடைய சந்தோஷங்களையெல்லாம் மறந்து நமக்காக வாழ்ந்தவர்கள் தாய் தந்தையர்கள். அவர்களுக்கு வயசான உடனே, அவர்களுக்கு முடியவில்லை என்ற உடனே நாம் கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே சேர்க்கின்ற கலாச்சாரம் இப்பொழுது நிறையவே இருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த பெற்றோர்கள் நம் கண்கண்ட தெய்வங்களாக இருப்பவர்கள். அவர்கள் மறைந்த பின்பு நாம் அவர்களை தெய்வ நிலையிலே வைத்து வணங்குகின்ற வகையிலும், இந்த மகாலய பட்சம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது புரட்டாதி மாதத்திலே தேய்பிறை பிரதமை முதல் அமாவாசை வரையிலே ஒரு பட்சம் என்பது 15 நாட்கள். அந்த 15 நாட்கள் இந்த மகாலய பட்சம் என்று வகுத்தார்கள். இந்த மகாலய பட்சம் பிதிர்களுக்குரிய காலம். இந்த பிதிர்களை வேண்டி நாம் செய்கின்றதாகிய தர்ப்பணங்கள், தானாதிகள் இவையெல்லாம் செய்கின்ற பொழுது வாழ்வில் உயர்வுகள், சிறப்புகள் கிடைக்கும். இப்போ பொதுவாக மாலயம் என்று சொன்ன உடனே பலருக்கு ஏதோ சர்வ செய்த கோயிலில் போனாச்சு, நாங்கள் கோயிலில் போய் அப்பா பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டோம், நாங்கள் அப்பாவுக்கு அர்ச்சனை பண்ணிட்டோம், ஒரு நெய் விளக்கை போட்டு விட்டோம். அதுவல்ல, இது நாங்கள் சாதாரண காலத்திலே சாதாரணமாக செய்கின்ற விஷயம். இந்த மகாலயம் என்பது பிரதமை முதல், இந்த தேய்பிறை பிரதமை முதல் அமாவாசை வரையிலான இந்த 15 நாட்கள் பிதிர்களுக்காக, அந்த பிதிர் உலகத்திலே இருக்கின்ற நம்முடைய குடும்பத்திலே மறைந்த சகலரும், அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியார், யார் யாரெல்லாம் நம்முடைய குடும்பத்திலே மறைந்தார்களோ எல்லோரும் கூட்டமாக வருகின்ற காலம் இந்த மகாலய பட்சம் என்பது. அவர்கள் நம்முடைய வீட்டை சுற்றி 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 இருப்பார்களாம் இந்த 15 நாட்களும். அதனாலே தான் இந்த முன்னைய காலத்திலேயெல்லாம் வீட்டு வாசலிலே ஒரு சுத்தமான பாத்திரத்திலே சுத்தமான தண்ணீர் விட்டு மலர்கள் போட்டு, எள் போட்டு, துளசி போட்டு வாசலை வைத்திருப்பார்கள். இந்த பிதிர்கள் வந்து தாகத்துக்காக தவிக்கக்கூடாது என்பதற்காக அந்த வைக்கின்ற ஒரு வழக்கம் அது இப்போவும் ஒரு சில இடங்களிலே இருக்கிறது. இப்போ அது என்னத்துக்கு வைக்கிறோம் என்று தெரியாமல் அது அழகுக்காக வைக்கிறதா நினச்சிக்கொண்டு ரெண்டு வாசலில் ரெண்டு பக்கமும் ரெண்டு மண் சட்டியில் அல்லது பீங்கான் கோப்பையில் கூட தண்ணியை விட்டு பூவை போடுகின்ற பார்க்கிறோம். அது ஏன் வைக்கிறோம்னு தெரியாமலே வைத்துக் கொண்டிருப்பார்கள், ரெண்டு பக்கம் வைத்துக் கொள்வார்கள். இனிமேல் இந்த பிதிர்காலங்கள் என்றதாகிய இந்த இவ்வாறான மகாலய பட்சத்திலே 15 நாட்களுமே யாருக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ண முடிகிறதோ அவர்கள் சகல சௌபாக்கியங்களையும் பெற்றுக்கொள்வார்களாம், எந்த குறையும் இல்லாமல் வாழ்விலே அவர்கள் வாழக்கூடிய. இப்போ எங்களுக்கு முடியலை 15 நாளும், சரி ஒரு 5 நாளாவது நாங்கள் இந்த சார்த்த தர்ப்பணத்தை செய்யலாம், அதுவும் முடியலையே 3 நாளுக்காவது, இந்த 15 நாளில் 3 நாளுக்காவது நாங்கள் எங்களை அப்பா அம்மாவை நினச்சி, தாத்தா பாட்டியை நினச்சி விரதம் இருந்து படையல் வைத்து செய்வோம். அல்லது ஒரு நாளாவது இந்த 15 நாளிலே 1 நாளாவது இந்த தர்ப்பணம் செய்யலை என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த விமான விமோச்சனமும் கிடைக்காதான். இதை நான் சொல்லல, வேதங்கள், புராண இதிகாசங்கள், தத்துவங்கள் விளக்குகின்றன. இந்த பிதிர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை, இந்த பிதிர் சிரார்த்த தர்ப்பணங்களை இந்த மகாலய பட்சத்தில் செய்ய தவறுகின்ற குடும்பத்திலே நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, வாழ்வில் அவர்களுக்கு எந்த விதமான செல்வச் செழிப்புகளும் இருக்காது, அவர்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் எதுவும் நிறைவேறாது. இவ்வாறு வீட்டிலே இந்த மகாலட்சுமி வெளியே போயிடுவாளாம், தங்கச்சி ஆகிய மகாலட்சுமி வெளியே போயிடுவாளாம்,
அக்காவாகிய மூத்த தேவி, மூதேவி வீட்டுக்கு வந்துடுவலாம். இந்த பிதிர்களை நாம் கவனிக்க தவறுகின்ற பட்சத்திலே, அதனால தான் ஒரு நாளைக்கு நமக்கு வேலை வெட்டி கஷ்டம் என்றாலும் 15 நாட்கள் கொடுத்தார்கள். இந்த 15 நாள் ஒரு நாளாவது நீ உன்னுடைய பெற்ற தாய் தந்தையர்களுக்காக அல்லது உன்னுடைய தாத்தா பாட்டிக்காக இந்த கர்மாவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்திலே வெற்றியெல்லாம் நம் முன்னோர்கள் வகுத்தார்கள். இவ்வாறு இந்த தர்ப்பணங்களை தானங்களை செய்கின்ற பொழுது ஸ்ரத்தையோடு செய்ய வேண்டும். ஏதோ கடம்பழிக்காக ஏதோ செய்ய சொல்லுகிறார்களே, எனக்கு வேலை இருக்கிறது, நான் 6 மணிக்கு செய்து விட்டு போகிறேன், 7 மணிக்கு செய்து விட்டு நான் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மனச்சஞ்சலத்தோடு இவை செய்யக்கூடாது. ஸ்ரத்தையோடு செய்யப்படுவது ஸ்ரார்த்தம், என்னுடைய தாய் தந்தைகளுக்காக அல்லது என்னுடைய தாத்தா பாட்டிக்காக நான் இன்று விரதம் இருந்து இந்த அனுஷ்டானங்களை செய்கிறேன், தர்ப்பணத்தை செய்யப் போகிறேன் என்று சூரிய பகவானை சாட்சி வைத்து செய்வது. இப்போ முன்னைய காலத்தில் இந்த சூரியனுக்கு என்னோட கும்பம் வைத்துக் கொள்வார்கள் முத்தத்திலே. அது என்னவென்று தெரியாமல் இன்றைக்கு வரையிலும் நிறவுடம் வைக்கிறோம் வாசல் என்று சொல்லுகின்றவர்களும் உண்டு. சிரார்த்த காலங்களுக்கு வைப்பது நிறைகுடம் அல்ல, மங்களமான காரியங்களுக்கு வைக்கப்படுவதுதான் நிறைகுடம். ஒரு கல்யாண வீடு, புதுமனை புகுவிழாவுக்கு வாசலிலே கும்பம் வைத்து இரண்டு பக்கங்களும் குத்து விளக்கேற்றி வைப்பது நிறைகுடம். மஞ்சள் குங்குமம் மங்கள புகழ் வைப்பது. ஆனால் சிரார்த்தங்கள் செய்கின்ற பொழுது ஒரு விளக்கு ஒரு கும்பம். அங்கே அருகம்புல் குத்தப்பட்ட பிள்ளையார், இது வந்து நாங்கள் சிரார்த்தங்களுக்கு சூரிய பகவானை பிரார்த்தனை செய்வதற்காக, அந்த அர்க்கியத்தை சூரியனுக்கு கொடுப்பதற்காக, சூரியனை சாட்சி வைத்துக் கொள்வதற்காக செய்யப்படுகின்றது. இப்போ அங்கே இந்த புரோகிதர் அதாவது குருவானவர் பூவையும் தண்ணீரையும் கையிலே கொடுத்து நீ போய் சூரியனை பார்த்து என்னுடைய அப்பாவுக்கு அல்லது அம்மாவுக்கு அல்லது தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ யாருக்கோ இந்த சிரார்த்தத்தை செய்கிறோம், நீ சாட்சியாக இருக்க வேணும் என்று சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வா, அந்த கும்பத்தில் பூவை போட்டு சூரியனுக்கு பூவை போட்டு கும்பிட்டு வான்னு சொல்வார்கள். அந்த சூரியன் சாட்சி சொல்லுவாராம். எப்படி? இந்த சூரியன் தன்னைத்தான் சுற்றுவதனால், இந்த உலகத்தை சுற்றி வருகின்றதுனாலும், அவர் எங்கு எந்த வடிவிலே அந்த பிதர் அந்த ஆத்மாவானது என்ன வடிவத்தில் என்ன ரூபத்தில் இருக்கிறதோ அங்கு இவர் சந்திக்கின்ற பொழுது உன்னுடைய மகன் என்று சிரார்த்தம் செய்தான், என்னை சாட்சியாக வைத்திருந்தான், நான் தான் சாட்சியப்பா, சந்தோஷம், அவன் சிரார்த்தம் செய்து என்னை சாட்சி வைத்து செய்தான் என்று சொல்லிக்கொள்வாராம். அந்த பிதர்கள் மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவார்கள். இது இந்த சிரார்த்தங்கள் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை. அதே போல் இந்த மாலைய பட்சத்திலும் இந்த மாலைய சிரார்த்தங்கள் செய்யப்படுகின்ற பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தி வேறு எண்ணங்கள் இல்லாமல் சிரத்தையோடு செய்யப்படுவது மாலைய சிரார்த்தம். இவ்வாறு செய்கின்ற பொழுது அப்பா அம்மாக்கு விரும்பிய பலகாரம் படைப்பார்கள். இது சில இடங்களிலே நான் வேடிக்கையாக சொல்லியிருக்கிறேன், உயிரோடு இருக்கிற பொழுது அவர்கள் விரும்புகின்ற எதையும் கொடுத்திருக்க மாட்டார்கள், மறைந்த பின்பு இது அப்பாவுக்கு பிடிக்கும், இது அம்மாவுக்கு பிடிக்கும், இது தாத்தாவுக்கு பிடிக்கும் என்று பலகாரங்கள் செய்து வைத்துவிட்டு நாங்கள் சாப்பிட்டுக் கொள்வது. இந்த சிறு குழந்தைகளுக்கு பிறந்த நாள் என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் செய்துவிட்டு அந்த 1 வயசு குழந்தைக்கு எதுவுமே சாப்பாடு கொடுக்கறதில்லை, பிள்ளை பேரை சொல்லி வந்திருக்கிற உறவுகளெல்லாம் உண்ணுவது போல. இந்த பிதர்களுக்கு படைக்கப்படுகின்ற பொழுது எங்கள் தாத்தாவுக்கு ராசவள்ளி கிழங்கு பிடிக்கும், தாத்தாவுக்கு கர்ணக்கிழங்கு குழம்புண்டா ரொம்ப பிடிக்கும், தாத்தாவுக்கு பாவக்காய் குழம்பு பிடிக்கும். உயிரோடு இருக்கிற பொழுது அவர்களுக்கு விரும்பி ஒருவளை உணவை கொடுத்திருக்க மாட்டார்கள் சில இடங்களிலே. வாழுகின்ற பொழுது தாய் தந்தையரை போற்றினால் அவர்கள் மறைந்த பின்பு நீங்கள் இந்த கர்மாக்களை செய்யாட்டி கூட போகிறார்கள். வாழ்க்கையிலே வாழுகின்ற பொழுது சந்தோஷமாக வைத்திருக்க வேணும். இவ்வாறு இந்த சிரார்த்தங்கள் செய்யப்படுகின்ற வந்து படையல்கள் படைக்கப்படுகின்ற பொழுது, இப்போ ஒரு புதிய கலாச்சாரம் கொஞ்சம் காலமாக புறப்பட்டிருக்கிறது, வீடு வாசலில் சமைக்கிறதே கிடையாது, அங்கங்கு ஒவ்வொரு ஹோட்டல் இந்த சாப்பாட்டு கடையில் ஃபோன் பண்ணினா உடனே சாப்பாடு வந்து இறங்குது, படைச்சாச்சு, நாங்கள் சாப்பிட்டாச்சு, போனாச்சு. வீட்டில் அடுப்புக்குள்ளே பூனைப்படுத்திருக்கும். இந்த வீடுகளிலே சிரார்த்தங்கள் செய்யப்படுகின்ற பொழுது வீட்டிலே சமைத்து அந்த உணவைத்தான் பிதர்களுக்கு படைக்க வேணும். எவனோ யாரென்று தெரியாதவன் படைத்த ஒரு உணவை பிதர்களுக்கு படைக்கக்கூடாது. எனவே இந்த பிதர்களுக்கு படைக்கப்படுகின்ற உணவு பதார்த்தங்கள்
அன்றைய தினம் பிதர்களுக்காக செய்யப்படுகின்ற இந்த சிரார்த்தத்திலே வருகின்றவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உணவுகள் வீட்டிலே உள்ளவர்கள் வீட்டிலே சமைக்க வேண்டும். சமைத்தால்தான் அதை பிதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதை சொல்லுவதனாலே பலருக்கு மனசு கஷ்டமாக இருக்கலாம். இதுதான் உண்மை. இன்று பலருடைய வாழ்வில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லை, அல்லது குழந்தை குட்டி இல்லை என்கின்ற குறைகளை சொல்லுகின்றவர்களை பார்க்கிறோம். நீங்கள் நல்லா சிந்தித்து பாருங்கள். இவ்வாறான பிதர்களுடைய தோஷங்கள் ஏற்பட்டால் எதுவுமே இருக்காது. இந்த பிதர்களுக்கு ஒரு பிள்ளை ஆசையாக இது அப்பாவுக்கு பிடிக்கும் என்று செய்வது போல கடையிலே உள்ளவன் சமைக்கிறவன் செய்ய போகிறதில்லை. அது துப்புரவாக புனிதமாக இந்த அப்பாவுக்காக செய்கிறது. பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் இவர்கள் எல்லோரும் இணைந்து அந்த பதார்த்தங்களை செய்து அவர்களுக்கு படையல் வைப்பது. இப்பொழுது ஆர்டர் பண்ணிவிட்ட உடனே அதுக்கு நீரெண்ணு வந்து அண்டாவில் இறங்குது, அதில் அள்ளி போட்டாச்சு, நைவேத்தியம் பண்ணுறோமா பண்ணுறோம் என்று ஒரு நிலை வந்திருக்கிறது. இது தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, இவ்வாறு துக்ககாரியங்கள் வேண்டிய ஊர்களாக இருந்தாலும் சரி, டெலிஃபோன் பண்ணின உடனே ஹோட்டலில் இருந்து வருகின்ற ஒரு நாகரிகம் புதுசாக வந்துட்டு அது பிறகு கொஞ்சம் காலமாக, இது மாற்றப்பட வேண்டும். விருந்து என்பது எவனோ சமைத்ததை கொண்டு வந்து வைப்பதோ அல்லது படையலுக்கு வைப்பதோ அல்ல. படையலுக்கு அவரவருடைய குடும்பத்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆசாரமாக துப்பரவாக நின்று அந்த படைத்து அந்த பதார்த்தங்களை பிதர்களுக்கு வைத்தால்தான் அந்த பிதர்கள் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்கும். இந்த எண்ணங்கள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். நமக்கு அதற்காக 18 கறியாக வைக்கணும் இல்லை, ஒரு பருப்பும் சாதமும் என்றாலும் உங்கள் கையால், பிள்ளைகள் கையால், மருமக்கள் கையால், பேரப்பிள்ளைகள் கையால் செய்து படையுங்கள். அவருடைய மனம் திரு நிறந்து நிறைந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள். இது ஊருலகுக்காக நாங்கள் 18 வகையான கறிகளை வைக்கிறோம். இது ஆர்டர் பண்ணணும்னு வருகின்ற ஒரு சாப்பாடு கடையிலேருந்து வருகின்றது. இதிலே எந்த விதமான பலனும் கிடையாது. இது நாங்கள் பகட்டுக்காக செய்யப்பட்டிருந்த காரியமே தவிர மன நிம்மதிக்காக, பிதர்களுடைய ஆசிக்காக அல்ல. எனவே பிதர்களுடைய ஆசி வேணுமாக இருந்தால் அவரவர் வீட்டிலே, அந்த வீட்டிலே அக்னியை மூட்டி அந்த பானையை வைத்து உலையை வைத்து அதிலே சமைக்கின்ற பொழுது வீட்டுக்கு லக்ஷ்மீகரம் கிடைக்கும். இந்த பிதர்காரியங்களை ஒழுங்காக செய்கின்ற வீட்டில் லக்ஷ்மியும் தாண்டவம் ஆடுவாளாம். அப்படி இல்லைன்னா தங்கையாகிய லக்ஷ்மி வீட்டை விட்டு வெளியில் போயிடுவா, அக்காவாகிய மூத்த தேவி வீட்டுக்குள்ளே வந்துடுவா. ஏனென்றால் அந்த பிதர்களுடைய மன நோகப்படாது. நாங்கள் 1000 கோவிலில் போய் பாலாபிஷேகம் பால்குடம் எடுத்தோம், நாங்கள் சங்காபிஷேகம் பண்ணினோம், நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணோம், நாங்கள் அதை செய்த இதை செய்தோம் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். உன்னுடைய பெற்ற தாய் தந்தைகளுக்கு எதை நீ செய்தாய், அதுதான் முதல் தெய்வம். அதை விட ஒரு தெய்வம் உலகத்தில் கிடையவே கிடையாது. எனவே அப்பா அம்மா வாழுகின்ற காலத்தில் அவர்களை அன்பாக பாருங்கள். வயதான காலத்திலே அவர்களுக்கு பணிவுடை செய்யுங்கள். மறைந்த பின்பு அவர்களை நினைவு கூர்ந்து, நம்மை இந்த உலகுக்கு கொண்டு வந்தவர்களை நினைவு கூர்ந்து மாதந்தோறும் அமாவாசையிலே பௌர்ணமியிலே அவர்களை நினைத்து தர்ப்பணம் செய்யுங்கள். அவர்கள் வயசிலே இருக்கின்றவர்களுக்கு தானங்களை கொடுங்கள். அப்பா வயசிலே அல்லது அம்மா வயசிலே இருக்கின்றவர்களுக்கு உங்களால் முடிந்தால் ஒரு வஸ்திரம், ஒரு வேட்டி அல்லது ஒரு சேலை எடுத்து கொடுங்கள். அவர்களுடைய மனம் சந்தோஷப்படுகின்ற பொழுது அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக, அவர்கள் மனம் நிறைந்து வழங்குகின்ற ஆசி ஒரு பெரும் சிறப்பாக, உங்களுடைய அப்பா அம்மாவே நேரில் ஆசி பண்ணது போல. இவ்வாறு நல்ல மனம், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளோடு நாம் இந்த சிரார்த்தங்களை எல்லாம் செய்ய வேண்டும். எனவே இந்த 15 நாட்கள் ஆரம்பமாயிருக்கின்றது. 25/9/2018 இந்த மாலைய சிரார்த்தம் ஆரம்பித்திருக்கிறது. அது வருகின்ற அமாவாசை வரையிலே நிறைவு பெறுகின்றது. இந்த 15 நாட்களும் இந்த சிரார்த்தங்களை செய்யக்கூடியவர்கள் செய்யலாம், அல்லது 15 நாட்களிலே நாம் 5 நாளாக செய்கிறோம் அல்லது 7 நாளாக செய்கிறோம் செய்கிறோம் செய்யலாம். இல்லை இந்த 15 நாட்களுமே பெற்றோர்களுக்காக ஆலயத்திலே மோட்ச தீபமேத்தி மோட்ச அர்ச்சனை செய்து ஒரு நாள் சிரார்த்தங்களை செய்து கொள்ளலாம். கண்டிப்பாக 15 நாட்களிலே ஒரு நாளாவது சிரார்த்தம் செய்தே ஆக வேண்டும். அது 9 பிராமணர்களுக்கு தானங்கள், அரிசி மரக்கறி தானங்கள் கொடுக்க வேண்டும்.
நமக்கு அது முடியலை. ஒரு 7 பேருக்கு கொடுக்கலாம், அதுவும் முடியலை. 5 பேருக்கு அதுவும் முடியலையா? 3 பேருக்கு அதுவுமே முடியலையா? ஒரே ஒரு பிராமணனுக்காவது மன நிறைவோடு அந்த தானங்களை கொடுக்கின்ற பொழுது பிதர்கள் சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமாம். அதில் ஒவ்வொரு திதிகளிலே, இப்போ பிரதமையிலே தர்ப்பணம் செய்தால், திதியையிலே, திருதியையிலே, சதுர்த்தியிலே, பஞ்சமியிலே, சஷ்டியிலே, சப்தமியிலே, அட்டமியிலே, நவமியிலே, தசமியிலே, ஏகாதசியிலே, துவாதசியிலே, திரியோதசியிலே, சதுர்த்தசியிலே, அமாவாசையிலே, இந்த 15 திதிகளிலும் செய்கிற ஒவ்வொரு சிறப்புகள் கொண்டதாக பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடியது. நீ அந்த வகையில் இது செய்கின்ற பொழுது குடும்பத்திலே சந்தோஷம், குடும்பத்திலே அமைதி, மகிழ்ச்சி, ஆனந்தம், நாம் வேண்டிய அனைத்து செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களோடு நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால், பெற்றோர்கள், மறைந்த பெற்றோர்களுக்காக இது பிதிர்காரியங்களில் ஈடுபட்டு பிதிர்களுக்கு சிரார்த்தங்களை செய்து அவருடைய அன்பையும் ஆசியையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. உலகக்கோவில் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் இலங்கையிலிருந்து சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.